திருப்பாதத்தில் திறப்பின் வாசலில் ஜெபத்திலே நாம் இத்தனை நாட்களாக நாம் கூடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் சமூகத்திலே தேசத்திற்காக, தேசத்தின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக நாம் ஒவ்வொருவரும் மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து கொண்டு வருகிறோம். நம்ம எல்லா ஜபங்களையும் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே என்று சகலராலும் அறியப்பட்ட நம்முடைய கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலும் அவர் ஜபத்தை கேட்கிற தேவனாய் மாத்திரமல்ல, அவருடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் கொடுக்க போகிற கர்த்தராய் நம் நடுவே உலாவிக் கொண்டே இருக்கிறார். அந்த மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை தாழ்த்தி நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நம்முடைய ஜபத்துக்கு தடையாக இராதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தயவாய் மன்னித்து நம்ம ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த ராத்திரி வேளையில் தைரியத்தோடு கூட அவருடைய கிருபாசான தண்டையில் கடந்து வருவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தட்டும். தூயாவிய நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் சார்ந்து கொண்டு நம்ம எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே.
உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி. இந்த ராத்திரி வேளையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய சிங்காசன தண்டிலே நாங்கள் வர முடியாதபடிக்கு எங்கள் ஜீவிதத்தில் எந்த ஒரு குறைவு இருந்தாலும் எல்லாவற்றையும் எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உன்னுடைய பரிசுத்த ரத்தம் இன்றைக்கு இந்த ஜபங்களில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும். ஸ்பிரிங்கிள் த பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்பான் எவ்ரி ஒன் லார்ட். லார்ட் ஸ்பிரிங்கிள் த பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்பான் எவ்ரி ஒன். கிளென்ஸ் அஸ் மாஸ்டர் காட். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. உள்ளம் நிறைவோடு நன்றி. பரிசுத்தர்க்கே நன்றி. தேவுக்கு மறு இயேசுவை தந்தார் நன்றி. உள்ளம் நிறைவோடு நன்றி. பரிசுத்தர்க்கே நன்றி. தேவுக்கு மறு இயேசுவை பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகிறார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. He is my everything, He is my all. He is my everything, both great and small. He makes my life complete, make everything new. He is my everything, and how about you? Hallelujah. எல்லாரும் சொல்லுவோம் Hallelujah. Hallelujah. Ah, Hallelujah. இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அட மகிமையின் சமூக எங்கமத்தில் இறங்கி வரட்டும். அப்பா ஜபிக்க வந்திருக்கிற எங்களுடைய பிரசன்னத்தான் நிரப்பு ஆண்டவரே. சொல்லுவோ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உட பிரசன்னம் வரட்டும், உட பிரசன்னம் இறங்கி வரட்டும், பிரசனம் இறங்கி வரட்டும். ஓ ரமணசியோ அடமகமின் சமக இறங்கி வரட்டும். ஓ ரமசியோ தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை
நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை மூடுமே. இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தொலைக்காட்சி முன்பதாய் மழைக்காலம் அடைக்க இருக்கிறேன். ஆன்லைன்ல முன்பதாய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு மேல் அளவிடப்பட முடியாத தேவ பிரசனம் இறங்கி வரட்டும் அப்பா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தை மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் ஆவியானவரே பரிசுத்த பிரசனத்தினால் மூடுங்கப்பா. தேவனின் மகிமை, தேவனின் மகி அனு பிரசனத்தினால் ஆவியானவரே கலந்திருப்பங்கப்பா மூடுதே. பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லுவமாக தேவா பிரசன்னமே ஆவியானவரே இறங்கி ஆவியானவரே வரும் தூய ஆவியே உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுங்க பார்ப்போம். வரும் தூய ஆவியே பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையோ என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லவோமாக. நல்லவரே வல்லவரே வல்லவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறங்கி வாங்க ஆண்டவரே. உடமகிமை பிரசன்னத்தோடு எங்கமத்தில் இறங்கி வாங்க. உடமகிமை சமூகத்தோடு எங்கமத்தில் இறங்கி வாங்கப்பா. தொலைக்காட்சி முன்பதாய் ஆன்லைன்ல முன்பதாய் ஆண்டவரே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவிடப்பட முடியாத பிரசனம் இறங்கி வரட்டும். நீர் மகிமை பாடல். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. ஆமென். உம்மையே ஆரா எல்லாம் சேர்ந்து அந்த பாடலை பாடுவாங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே,
என்னாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே தாயின் கருவில் உருவாக முன்னே பேர் சொல்லி அழைத்தவ நீரே தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக வன் தந்தீரே தாயின் கருவில் உருவாக முன்னே பேர் சொல்லி அழைத்தவ நீரே தாயின் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே சொல்லுவோம் என் நாட்கள் மூடு எல்லாரும் சொல்லுங்க ஆராதிப்பே உம்மையே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே என் நாட்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் தொலைக்காட்சியில் பார்க்கிற சகோதரிய சகோதரா ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாரும் எல்லாரும் வாய்கள திறங்க சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்பே உண்மையே ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே பாவி என்று நெஞ்சலிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீ என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதி சொல்லுங்க பார்ப்போம் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் ஓரா கபல சிகரமௌடியாத்தனியா ரீதனியே உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே நம்மே உம்மை ஆராதிப்பே இயேசுவே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே மீண்டுமாய் சொல்லுங்க உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை
உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் ஹல்லேலூயா ஓரபாலா சிகாரா மௌடிய ஆந்தனியா என் ஆட்கள் முடியும் வரை ஆமென் இந்த ராத்திரி வேளை தேவ பிள்ளைகளே என் ஆட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என்னுடைய சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதை நான் நிறுத்த மாட்டேன் ஹல்லேலூயா என்ன காரணம் தெரியுமா என் தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னமே என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஹல்லேலூயா ஒரு நாள் ஒரு மனிதன் இவ்விதமாய் கேட்டாராம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே எனக்கு அவர் பெயர் வச்சார் இது என்னையா அநியாயமாக்குதுன்னு சொன்னாராம் அப்பொழுது ஒரு சம்பவத்தை அந்த தெய்வ மனிதன் இன்னொரு அவருக்கு கேள்வி கேட்டவருக்கே விவரித்தாராம் ஒரு நாள் ஒரு வீட்டிலே ஒரு மனிதன் கோழி வளர்த்து வந்தானாம் அந்த கோழி அடைக்காக்கும் வரும் நேரத்தில் அந்த மனிதன் ஒரு 7 முட்டை எடுத்து வச்சானாம் வைத்து விட்டு அவன் அவர்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த 3 or 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க ரெண்டு எல்லாரும் வந்து என்ன பண்ண ஒரு முட்டையில் என்ன பண்ணிக்கிறாங்க நல்ல ஸ்கெட்ச் எடுத்து அவங்க பேர் அந்த கோழி பிறகுறதுக்கு முன்னாடி இந்த முட்டையில் இந்த வர்ற கோழி அது ஏன் கோழி ஆக இந்த கோழிக்கு நான் என்ன பேரிடுவேன் நான் இந்த பேரிடுன்னு சொல்லி அந்த முட்டையை அடக்காக்கிறது முன்பதாகவே என்ன பண்ணிட்டாங்க அந்த முட்டையில் அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் பேர் எழுதி உள்ளே வச்சுட்டாங்க அப்போது பேர் எழுதப்பட்ட முட்டைங்க உள்ளே இருக்குது நாட்கானது இதையெல்லாம் முட்டையும் வைக்கப்பட்டு விட்டது கவனிக்கணும் கோழி முட்டை தான் இருக்குது கரு உருவாகவே இல்லை ஆனால் கரு உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன எழுதிட்டாங்க முட்டையில் பேர் எழுதிட்டாங்க இது என்னுடைய என் கோழி இந்த கோழி பேர் இதுதான் என்று சொல்லி எழுதி வச்சுட்டாங்க ஒரு வாரம் சென்றது 2 சென்றது அந்த கோழி குஞ்சு பொறிக்கிற நேரம் வரும்போது அந்த டைம் வரும்போது இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்து நேர்க்கிறாங்க ஏன் முட்டை ஏன் முட்டை என் நான் பேர் எழுதின முட்டை அவங்கவுங்க அந்தந்த கோழிக்கு பெயர் வைத்த முட்டையை பார்த்து நேருக்கிறாங்க முட்டை உடனே கொஞ்சம் நேரம் வரும்போது அது என்ன செய்கிறது அது தன் ஓட்டை உடைத்து கொண்டு அந்தந்த பெயர்களுக்கு அடைப்பட்ட முட்டை வெளியில் வர கோழி வெளில வர தெரியுமா அந்த பிள்ளைங்க ஓடிப்போ அந்த கோழி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கொண்டு சொல்கிறாங்க நீ தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே உனக்கு நான் பெயரை வைத்து விட்டேன் ஹல்லேலூயா ஆமே சொல்லுவோமே இதுதானையா நம்மளோட தேவன் தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் ஆமென் தாயினும் மேலாக அன்பு வைத்து அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஜீவனை தந்தீர் நீரே எத்தனை முறை நாம் இடறி போனாலும் சரி ஒவ்வொரு முறையும் அவர் நமக்கு மன்னித்தார் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர செய்தார் என்னை மீண்டும் விழுந்த என்னை தூக்கி நிறுத்தி மீண்டும் என்னை நடக்க செய்தார் பாவி என்று என்னை தள்ளிவிடாமல் அன்போடு அணைத்து கொண்டவர் ஹல்லேலூயா யோசித்து பாருங்க ஒருவேளை அவர் உங்களையும் என்னையும் பாவி என்று சொல்லி தள்ளிவிட்டிருப்பார் என்றால் இன்றைக்கு நாம் அவர் சமூகத்தில் நிற்கவே முடியாது அவருக்கு தெரியும் ஒரு குழந்தை ஒரு தாய் என்ற குழந்தை அது என்ன செய்கிறது அது விளையாடி கொண்டு இருந்தது அழுக்கு பாட்டு ஒரு உடம்புள்ள அழுக்கு மூக்கில் அந்த சளி ஒழுகி கொண்டு இருக்கிறது திடீரென்று சொல்லி ஏதோ ஒரு நாய் குலைச்சது பாருங்கள் அந்த குழந்தை அழுதுது தாய் ஓடி இப்போ என்ன செய்தாள் அப்படியே அந்த குழந்தையை தூக்கி அந்த குழந்தை மேலே அழுக்கு இருக்குதா அந்த குழந்தை மூக்கில் சளி ஒழுகி கொண்டு இதெல்லாம் பார்க்கல அந்த குழந்தை அந்த ஒரு அந்த நாயை பார்த்துட்டு இந்த குழந்தை அழுத உடனே தாய் ஓடி இப்போ என்ன செய்தாள் அப்படியே தூக்கி அணைத்து கொண்டாள் அப்போ வந்து அந்த தாய் வந்து உள்ளம் ஐயோ இதென்ன இப்படி அழுக்காக இருக்குதே மூஞ்செல்லாம் கறி பூசினுக்குதே மூக்கெல்லாம் ஒழுகுதே என்று சொல்லி எல்லாம் பார்க்கல அவள் அப்படியே ஓடிப்போய்
குழந்தையை அணைத்து கொண்டதை போலதான் நம்முடைய தேவன் நம்முடைய ஜீவிதத்திலே பாவங்கள் வந்தது குறைவுகள் இருந்த போதிலும் அவரை கூப்பிட்ட போது ஓடோடி வந்து அன்போடு நம்மை அணைத்து கொண்டு அவரோடு நம்மை சேர்த்து கொள்ளும்படி மீண்டும் வருகிற தேவன் அவர் ஆமென் சொல்லுமா இதெல்லாம் ஒவ்வொன்றாய் நீங்கள் யோசித்தால் இந்த பாடல் உள்ளதான ஒவ்வொரு வரிகளையும் நீங்கள் யோசித்து 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 பாடினால் கண்களில் கண்ணீர் இல்லாமல் உங்களால் பாடவே முடியாது கண்களில் கண்ணீர் இல்லாமல் துதிக்க முடியாது நீங்களும் பாட்டுக்காரனோடு கூட சேர்ந்து நீங்களும் சொல்வீங்க என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை நான் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் எல்லாரும் சொல்லுவோமாக ஹல்லேலூயா இயேசுவே உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க என் நாட்கள் முடியும் ஓரம கவலசி ஹாந்தனியே பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே தாயின் கருவில் உருவாக முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே சொல்லுவோம் தாயின் கருவில் உருவாக முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆரா எல்லாரும் சேர்ந்து என் நாட்கள் தங்கச்சி சொல்லுமா தம்பி சொல்லுங்க எல்லாரும் வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க என்ன ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே சொல்லுங்க நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே சொல்லுவோம் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர் சொல்லுவோம் என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் சொல்லுங்க நீங்க சொல்லும் போது இதை பாடும்போது அவருடைய மகிமை ரீபால ரகர மசியாதனையாதிப்பே நாக்கு நாட்கள் முடியும் வரை சொல்லுவோமாக என் ஜீவன் பிரியும் வரை அப்பா என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே உம்மையே ஆராதிப்பே மீண்டுமாக உம்மையே நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை சொல்லுங்க என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மையே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க உம்மை உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே
ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அவர் எப்பொழுது என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களே. துதிக்கும் போது எரிகோக்கு உடையமே. துதிக்கும் போது ஆண்டவரே சத்துருடைய வல்லமை முறியடிக்கப்படுமே. துதிக்கும் போது சத்துருக்கள் பின்னிட்டு போவார்களே. துதிக்கும் போது கட்டுகள் அவருக்கு படுமல்லவா. இந்த ராத்திரி வேளையிலே இந்த துடித்து கொண்டிருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும். எல்லாருடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படட்டும். சத்துருடைய வல்லமைகள் அறுக்கப்படட்டும். பிசாசு கிரியைகள் அழிக்கப்படட்டும். துதிக்க 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 அவருடைய வியாதிகள் சுகமாகட்டும். துதிக்க துதிக்க அவருடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா இருளும் மாறட்டும். அவர்கள் துதிக்க துதிக்க எல்லா அந்த காலத்து கிரியைகளும் அவர்களை விட்டு விலகட்டும். ஆண்டவரே உம்மை ஆராதிப்பே. சொல்லுகே உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுகே ஆண்டவரே இதோமை துதிக்கிற இந்த நேரத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். இவர்கள் துதிக்கிற நேரத்தில் ஆண்டவரே அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இவர்கள் துதிக்கிற நேரத்தில் இது அவர்களுக்காய் நீ யுத்த செய்கிறவராய் இறங்கி வருகிறாக. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கி வருவீராக. நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பீறி ஒருபலரகரபலதனியா நன்றி உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதி. கரங்களை எல்லாம் பலமாய் தட்டி நல்ல கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி கத்திரை துதிங்க. ஊரமல கரமசி ஆந்தனியே ரீபாபல கரமனசி ஆந்தனியே ரீபல ராதுனியே. நம்முடைய பிள்ளைகள் துதிக்கிறார்கள் ஆண்டவரே. அவர் துதித்து கொண்டிருக்கும் போது கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் உம்மை துதித்து கொண்டிருக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் துதித்து கொண்டிருக்கும் போது வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் துதித்து கொண்டிருக்கும் போது ஆசீர்வாத தடை செய்கிற எல்லா வல்லமைகளையும் அந்த காரங்களையும் அகன்று கொண்டிருக்கிறது. லீபா லக்கத்தர வளரகத்தனா சந்தன் யாதனா நன்றி ஆண்டவரே. அம்மாக்க நன்றி. துதிக்கிறவனுக்கென்று இந்த நாளை கத்தர் ஆயத்தப்படுத்திருக்கிறேன். துதிக்கிறவனை ஆசிர்வதிக்கும்படியே இந்த நாளை கத்தர் ஏற்படுத்தி இருக்கிறீர். ஓரா கமானா சி ஹந்தனா லீலால ரஹாந்தரா சவௌனி அந்தனா நன்றி. தொடர்ந்தவன பிரசனம் இருக்கட்டும் இயேசுவி நாமத்தில் பிதாவே. ஆமே சொல்லுவோமே ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் செபிக்க போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ராத்திரி முழுவதும் கத்தர் துதிச்சு கொண்டே இருங்க. துதிச்சு கொண்டே இருங்க. அன்றைக்கு பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே கத்தரை துதித்தார்கள். துதித்தாங்க. துதியின் வல்லமையை அந்த இடத்துல கத்தர் வெளிப்படுத்துகிறார். பவுலும் சீலா மாத்திரமல்ல, நீங்கள் துதித்தாலும் அந்த காரியங்கள் நடக்கும். ஆமென். நீங்கள் துதித்தாலும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டிலே உங்கள் வாழ்க்கையிலே அதே காரியங்களை கத்தர் செய்வார். துதிக்கிறவன் என்றைக்குமே அவன் தலைக்கு விழுந்து போனது இல்லை. துதிக்கிறவன் தோற்று போனதும் இல்லை. துதிக்கிறவன் என்றைக்குமே ஜெயத்துக்குரியவனாக இருந்திருக்கிறான். ஆக தொடர்ந்து துதிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் நம் எல்லார் கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே தெய்வ சமூகத்திலே நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக நம்முடைய தேசத்தின் விடுதலைக்காக நம்முடைய தேசத்தின் சுத்திகரிப்புக்காக நம்முடைய தேசத்தில் உள்ள சபைகளுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க முடி வந்திருக்கிறோம். எல்லார் கண்களை மூடுவோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜபம் தேவனுக்கு தேவை. உங்களுடைய ஜபம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். காரணம் இது சும்மா ஜபம் அல்ல. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தேசத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அநேகருக்கு இந்த ஜபத்தை கொஞ்சம் சொல்லுங்க. அநேகர் இந்த ஜபத்தில் பங்கு பெற வைங்க.
நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிப்போமானால் நிச்சயமாக நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படுவதை நாம் காண முடியும். எல்லாரும் கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாரப்படுத்துகிற காரியங்களுக்காய், ஏனென்ற எல்லாரும் கூட கர்த்தருடைய ஆவியை நோக்கிறார். ஒரு 5 நிமிஷம் தரப்போகிறேன். உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் எதை பாரப்படுத்துகிறாரோ, தேச தலைவர்களுக்காய் ஜெபிக்க பாரப்படுத்தினால் தேச தலைவர்களுக்காய் அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. தேசத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக கர்த்தர்களை ஜெபிக்க பாரப்படுத்தினால் ஜெபிங்க. நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்க, எல்லாரும் ஜெபிங்க, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. தேசத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர்களை பாரப்படுத்தினால், வாலிப பிள்ளைகளுக்காக சிறு பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் பாரப்படுத்தினால் அவருடைய ரட்சிப்புக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஓரா பாலாரா சி ஹாந்தர் யாந்தன் ஆதனியே ரீபாலா ரக்காரா தனியா தனியாதனா ஹந்தரா பாலரா ஹந்தனி ஆதனி ஆந்தன் ஆதனியே இயேசுவி நாம ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை எதற்கு பாரப்படுத்துகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களை எதற்கு பாரப்படுத்துகிறாரோ, அவர் பாரப்படுத்துகிற காரியங்களுக்காய் கண்ணீரோடு ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. சபைகளை குறித்து காத்தர் பாரப்படுத்தினால் அந்த சபைகளுக்காய் ஜெபிங்க. ஓரா பாலரா ஹந்தரா சியாந்தனா நீபால ரக்கத்தர மௌட வந்த ராதனியே. பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலே ஓ ரபஹந்தனையா ஊழியர்களுக்காய் பாரப்படுத்தினால் ஊழியர்களுக்காய் ஜெபிங்க. கிராம நம்ம தேசத்தில் இருக்கிற 700,000 கிராமங்களுக்காக பாரப்படுத்தினால் கிராமங்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிங்க. கர்த்தர் எதற்கு பாரப்படுத்துகிறாரோ அவர் பாரப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி நல்லா ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லா இடங்களிலும் நீங்கள் தனியாக ஜெபிக்கலை, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகே வந்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் முழங்காலம் முடக்கி இருக்கிற இடத்துல, நீங்கள் தொலைக்காட்சி முன்போது ஆன்லைன் முன்பதாக நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடத்துல இதோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இருக்கிறார். தூய் ஆவியானவர் வந்து இருக்கிறார். தூய் ஆவியான இறங்கி வந்திருக்கிறார். இந்த தேசத்திலே கிரியை செய்கிற அந்த காத்தின வல்லமைகளை முறியடிக்கும்படி கர்த்தர்களை பாரப்படுத்துவார் என்றால் அதுக்காக ஜெபிங்க. ரீபா லக்கா ராமா சி ஹாந்தனியா கர்த்தர் பாரப்படுத்துகிற ஒவ்வொரு காரியங்களுக்காய் மிகுந்த பாரத்தோடு ஜெபிங்க, மிகுந்த பாரத்தோடு. தயவு செய்து என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் மௌனமாக இருக்காதீர்கள், நீங்கள் மௌனமாக இருக்காதீர்கள். இது நாம் ஜெபிக்கிற நேரம், இது தேவ சமூகத்தில் நாம் கண்ணீர் விடுகிற நேரம், இது ஆண்டு சமூகத்தில் நாம் கதரை அழ வேண்டிய நேரம், நம்முடைய தேசத்திற்காக நாம் பருதவிக்க வேண்டிய நேரம். ரீபா லக்கத்திர வலஹந்தரா சபௌனி அந்தனா ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஆண்டவரே உடைய பிள்ளையுடைய கண்ணீரை பார்வீராக, உடைய பிள்ளைகளுடைய கூப்பிடுதல் சத்தத்தை கர்த்தர் கேட்பீராக, கர்த்தர் கேட்பீராக. ஏ ரஹாந்தர் ரியாஸ் யாதனா நன்றி ஆண்டவரே. எஸ் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. தேசத்தில் கிரியை செய்கிற அந்த காத்தின் வல்லங்களை முறியடிக்கும்படி கர்த்தர் பாரப்படுத்தினால் அதற்காக ஜெபிங்க. ஓரா பாலா சபைகளிலே ஆவியாளுடைய கிரைகள் காணப்படும்படி பாரப்படுத்தினால் அதற்காக ஜெபிங்க. ஓரா பக்கர் ராமா சபஹந்தனியே லீபா லகத்தரா சபௌனி அந்தனா நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி, நன்றி. ரீபா காபாலா சி ஹந்தனியே எஸ் லார்ட் ஓரா பாலா ஹந்தனியே மறுபமாக்கிடு மகிமையின் மேகமே சொல்லுங்க மறுரூபம் ஆக்கிடு மகிமையின் மேகமே ஓமுக சாயலா ஒரு மாற்று தெய்வமே ஓமுக சாயலா ஒரு மாற்று தெய்வமே
இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் ஈஸ்வரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இந்த நாளிலும் கூட இன்னைக்கு ராத்திரி நாம் அதிகமாய் சபைகளுக்காக இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அவருடைய திருச்சபை இந்த நாட்களிலே கத்தரால் தொடப்பட வேண்டும். பர்வதங்களுக்கு மேலாய் என் ஆலயத்தை நான் உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே கவனிக்க வேண்டும். பலவிதமான பர்வதங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? நிறைய மலை இருக்குது. ஆனால் அந்த மலைகளெல்லாம் வேறு யாரும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த எல்லா மலைகளுக்கு மேலாய் உயர்ந்த பர்வதத்துக்கு நேராய் அவருடைய திருச்சபையும் கத்தர் உயர்த்த போகிறார். ஆமென். மற்ற எல்லா மலைகளும் தாழ்த்தப்படும். தேவன் உயர்த்துகிற தம்முடைய பர்வத தம்முடைய ஆலயத்தை உயர்த்து வைக்கும் பொழுது சகல ஜாதிகளும் தேவனுடைய ஆலயத்தை நேராய் ஓடி வரப்போகிற ஒரு நாட்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலா நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிற முதலாவது காரியம் இந்த நாட்களிலே எல்லா திருச்சபை ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் எல்லா திருச்சபைகளும் இந்த மெத்தடிஸ்டாக இருக்கட்டும், லுதரனாக இருக்கட்டும், பேப்டிஸ்டாக இருக்கட்டும், அல்லது மற்றும் ஈசிஎஸ் சிஎஸ்ஐ பெந்தகோஸ்த எல்லா திருச்சபைகளும் எல்லா திருச்சபை ஊழியர்களுக்காக நாம் மிகுந்த பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். திருச்சபை ஊழியர்களை இந்த நாட்களிலே கத்தர் சந்திக்க வேண்டும். ராமன் சொல்லுங்களே, ஊழியர்களுக்குள்ளே ஒரு பெரிய மறுரூபத்தை கத்தர் கொண்டு வர வேண்டும். ஊழியர்கள் இந்த நாட்களிலே தரிசனம் உள்ளவர்களாய் கத்தர் தொடர்ந்து மாற்ற வேண்டும். ஊழியர்களை இதுவரையில் இல்லாத நிலையிலே ஊழியர்களை கத்தர் அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும். ஊழியர்கள் வெளிப்பாடு உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஊழியர்கள் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஊழியர்கள் அநேக ஊழிய திட்டங்களை கொண்டவர்களாய் மாற வேண்டும். ஊழியர்கள் இந்த நாட்களிலே இவ்வளவு நாட்கள் செய்ததை காட்டிலும் அதிக வேகமாய் தேவனுடைய கிரிகளை செய்ய வேண்டும். தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல் படுகிற எல்லா வல்லமைகளை கத்தர் முறியடிக்கும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிங்க, சத்தமாக ஜெபிங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். எந்த யாரெல்லாம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஊழியர்கள் கத்தருடைய ஸ்தானாதிபதிகள், ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். அவர்களே சபையினுடைய கண்காணிகளாக இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக வாரப்பட்டு ஜெபிங்க. ஊழியக்காரர்களை கத்தர் பாதுகாக்க வேண்டும். ஊழியக்காரர்களை எந்த தீமைகள், ஆபத்துகள், விக்கனங்கள், வியாதிகள், ஒரு பொல்லாப்புகளும் ஊழியக்காரர்களை தொடாதபடிக்கு எல்லா ஊழியர்களையும் கத்தர் பாதுகாக்க வேண்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. கிரீடா ரஹாந்தனா. ஊழியக்காரர்கள் தரிசனம் உள்ளவர்களாய் கத்தர் மாற்றுவீராக. தரிசனமுள்ள ஊழியர்கள் ஆண்டவர் ரீகாபா லஹாந்தனியா ஆண்டவரே ஆவிக்கரியே ஊழியத்து கொடுத்த பல்வேறு பேர திட்டங்களை உடைய ஊழியர்களாய் காணப்படட்டும். ஊழியக்காரர்கள் இது வரையில் இல்லாத அளவுக்கு இந்த கடைசி நாட்களிலே ஊழியக்காரர்களை நீர் சொன்னீரே தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக மாற்றுவேன், மாற்றுவேன் என்று சொன்னீரே, சொன்னீரே. மாற்றுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அக்னி ஜுவாலைகளாய் நீர் மாற்றுவீராக, அக்னி ஜுவாலைகளாய் நீர் மாற்றுவீராக. லீபா காபாலா சூபாரா ஹாதாரா துனியா லீதாலா ருக்காபா லராதா. நீயே ஊழியக்காரர்கள் சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் மாறட்டும். ஊழியக்காரர்கள் ஆத்ம பாரமுள்ளவர்களாய் மாறட்டும். ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஜெப ஆவினால் ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்த நிரப்ப வேண்டும். இந்த
கடைசி நாட்களிலே உம்முடைய ஊழியக்காரர்களை உம்முடைய கரத்திலே வல்லமையா எடுங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்களை வல்லமையா உபயோகப்படுத்துங்க. ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலைகளாக உபயோகப்படுத்துங்க. ஊழியர்கள் பிரசங்கிக்கும் போது அவர்கள் வாய்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது கிருபை பெற்ற வார்த்தைகளாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ரீபா லக்கத்தர வளர அந்த ராதனியே அதில் வெள்ள ரகத்துற பரபர கத்தனி அசியாந்தனா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ராமனா சியாந்தனி, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ராமே சொல்லுவேமே ஆமேன். நாட்களிலே நாம் ஜபிக்க போகிற அடுத்த ஒரு காரியம், ஊழியக்காரர் மாத்திரமில்லை திருச்சபைக்காக முதலாவது ஜபிக்க போகிற காரியம், திருச்சபைகளுக்கு விரோதமாய் அநேக போராடி கொண்டிருக்கிற அநேக வல்லமைகள் திருச்சபை வளர முடியாதபடிக்கு, திருச்சபைகளுக்கு ஆத்துமக்கள் வரக்கூடாதபடிக்கு, திருச்சபைகளுக்கு விரோதமாய் சபிக்கப்பட்ட பிசாசானவன் அநேக மனிதர்களை ஏவி விட்டு திருச்சபைகளோட வளர்ச்சியை தடை செய்கிறான், திருச்சபைகளோட முன்னேற்றத்தை தடை செய்கிறான். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஆமென், ஆமென். இப்போ நம்ம எல்லாம் ஜபிக்க போகிறோம், திருச்சபைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து எல்லாரும் ஜபிங்க பார்ப்போம். எல்லாரும் ஆவிலை நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் சபைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்த காரத்தினுடைய வல்லமைகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். ஓ ரகாபா பாபா லரா சியாந்தனா. இயேசுவின் நாமத்தில் சபைகளுடைய வளர்ச்சிகளை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள், சபைகளில் ஆத்மகள் வரக்கூடாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள், ஆண்டவரே பொல்லாத மனிதர்களை திருச்சபைகளுக்கு விரோதமாய் ஏவி விட்டு திருச்சபைகளை கலங்கடிக்க பண்ண எத்தனைக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் சிந்த ஆண்டவரே நம்முடைய வார்த்தை சொல்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வது இல்லை, பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபைகளை மேற்கொள்வது இல்லை, பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபைகளை மேற்கொள்வது இல்லை. ஏ ரக்கரா சபௌனியா ரீலரா சியாந்தனியா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே திருச்சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா பிசாசின் ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக, வாய்க்காமல் போவதாக, அவனுடைய கிரியைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அவனுடைய வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாத இல்பொருள் ஆவதாக, சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்கள் தொடப்படுவார்களாக, சபைக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற மனிதனுடைய கொக்கரிப்புகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக, சபைக்கு விரோதமாய் ஏவப்படுகிற எல்லா அக்னி அஸ்தரங்களும் இயேசுவின் நாமத்தில் அவித்து போடப்படுவதாக. ஓராமனே இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை, இந்த கல்லின் மேலே சபையை, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை, தேவ தமது சபையை கட்டுகிறார், நம் தேவ தமது சபையை கட்டுகிறார், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே, சொல்லுவோம், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை, இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. ஆமென். இந்த கல்லு மேல் என் சபையை கட்டுவே. ஆமென். அவர் கட்டுகிறார், கட்டி கொண்டே இருக்கிறார். 2000 வருஷமாக பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபைகளை மேற்கொள்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறது, அவன் தோற்றுக்கொண்டே தான் இருக்கிறான். சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாமே சொல்லுவோமே ஹல்லேலூயா. இப்போ நாம் ஜபிக்க போகிற அடுத்த ஒரு காரியம், தினாக்களிலே அநேக திருச்சபைகளிலே ஊழியர் ஊழியர்களுக்குள்ளே அதிக பாரம், எவ்வளோ பிரயாசப்படுகிறோம், எத்தனை வருடங்களாக நாங்கள் ஊழியர் செய்கிறோம், ஆனால்
நாங்கள் செய்யாத ஊழியங்கள் இல்லை. ஆனால் ஆத்துமாக்கள் சபைக்கு வரமாட்டாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் திருச்சபையை தேடி ஆத்துமாக்கள் வருவது மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுகிற எத்தனை ஆயிரக்கணக்கான ஊழியர் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் இவ்வளோ பாடுகள் மத்தியில், கஷ்டங்களை மத்தியிலே, அவ்வளோ பிரயாசங்கள் மத்தியிலும், பசியிலும் பட்டினியிலும் உபவாசத்திலும் இருந்து ஊழியம் செய்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் ஆத்துமாக்களை தர வேண்டும். கர்த்தர் வாக்கு பண்ணிக்கிறார், கேளுங்கள் ஜாதிகளை சொந்தமாக உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமே. இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். இனி பாருங்கள், எல்லா திருச்சபைகளும் 4 ஆராதனை 5 ஆராதனை வார நாள் முழுவதும், ஏன்னா நாட்டிகமாக முடியல, அதனால் வார நாள் முழுவதும் ஆராதனை நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய தேசத்திலே திருச்சபைகள் மத்தியிலே நடக்கும். ராமே சொல்லுங்களே, ஹல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபைக்கு 1 ஆராதனை நடத்தவங்க இருக்கிறாங்க, 2 ஆராதனை நடத்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் இனி வரப்போகிற நாட்கள் திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் ஆராதனை நடக்கணும். அவ்வளவு ஆத்துமாக்கள் திருச்சபைகளை தேடி வர வேண்டும். நம்மளோட தேசத்தில் கொஞ்சம் நஞ்சு ஆத்துமாக்கள் இல்லை, 135 கோடி ஆத்துமா இருக்கிறாங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. சபைகளுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை போல தாங்காண்டவர், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தாங்கப்பா. எத்தனை ஊழியக்காரர்கள் ஆண்டவரை கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, எத்தனை ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறாங்க. நாங்கள் எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், நாங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறோம், நாங்கள் எவ்வளோ பாடுபடுகிறோம், ஆனால் எங்களோட திருச்சபைகளிலே ஆத்துமாக்கள் வரமாட்டேன்றாங்க. ஒரு வாரம் வந்தால் அடுத்த வாரம் வரமாட்டாங்க, 2 வாரம் வராங்க, அதன் பிறகு திரும்பி வரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி ஆண்டவரே எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க. திருச்சபை வருகிற மக்களை வராதபடிக்கு தடை செய்கிற ஆவிகளையும் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். ஆத்துமாக்களை தாங்காண்டு போறே. ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் ஆத்துமாக்களை தாங்க. ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆத்துமாக்களால் நிறைந்து வழிய வேண்டும். ஆத்துமாக்களால் ஒவ்வொரு திருச்சபையும் நிறைந்து வழிய வேண்டும். ஆத்துமாக்களால் ஒவ்வொரு திருச்சபையும் நிறைந்து வழிய வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையும் ஆத்துமாக்களால் நிறைந்து வழிய வேண்டும், நிறைந்து வழிய வேண்டும். ரீபா லக்க ரமணம நகர அந்த ரியாதனா அந்த ரதினியா ஓ ரமண ரிக்க ராதா நாதனிய அந்த பல ரகர அந்த நதனியே அல்லை லூய ஆண்டவரே. இந்த நாட்களிலே திருச்சபைகளுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாங்க, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தாங்க, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொள்ளை பொருளாய் எல்லா திருச்சபைகளுக்கும் ஆத்துமாக்களை திரளாய் தாங்க, திரளாய் தாங்க. திரளான ஆத்துமாக்களை நீ தந்தரலபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்தலாதபடிக்கு நாம் ஜெபிக்க போற காரியம், திருச்சபைகளுக்கு ஆத்துமாக்கள் வரணும்னா ஒரு நல்ல ஒரு வழி இருக்குது. அது என்ன தெரியுமா? சபையில உள்ள விசுவாசிகளுக்குள்ளே ஆத்மா பாரம் நிறைய வேண்டும். ஆமென். விசுவாசிகள் நாட்டியம சர்ச்சுக்கு வந்தோம், 2 பாடலை பாடணும், காணிக்கை கொடுத்தோம், தோத்திரம் பண்ணோம், போனோம் என்று இருந்தால் சபை வளராது. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தேவன் அவர்களுக்கு கொடுத்துக்க பிரதான கட்டளை. ஆமென். ஒவ்வொருவரும் போனோம், ரட்சிக்கப்பட்டு இருந்தால் அடுத்த நிமிஷம் உன்மேல் அந்த கடமை வருகிறது. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லத்தான் வேண்டும். ஏமே. இன்னைக்கு சபைகளில் விசுவாசிகள் 90% ஏதோ நாட்டியம் ஆராதனைக்கு வர்றாங்க போகிறாங்க. ஆத்துமாக்கள் அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஆத்துமாக்களை செத்தாலும் பிரச்சனை இல்லை, ஆத்துமாக்கள் சபைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை, வராலும் பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட விசுவாசிகளை ஆவிக்குரியவர்கள் என்று நாம் எண்ணவே முடியாது. ஒரு ஆவிக்கிற விசுவாசிகள் சபைக்கு வந்த உடனே அவங்களோட இறுதியும் ஆத்ம பாரத்தால், ஐயா நானும் தேவன் அற்றவனாய் இருந்தேன், தேவன் அறியாதவளாய் இருந்தேன், யாரோ ஜெபித்த ஜபம், யாரோ சொன்ன சுவிசேஷம் என்னை ரட்சித்தது,
அதே போல் என்னை போல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்களே, அந்த ஜனங்களை ரட்சியம் என்ற அந்த பாரம் இருதயத்தை அழுத்த வேண்டும். எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லுகிறவராய் மாற வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஒரு சுவிசேஷகனாய் சுவிசேஷியாய் மாறினால் சபைகள் நிரம்புவது மாத்திரமல்ல, தேசம் ரட்சிக்கப்படும். எல்லா ஜபிங்க சபைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே ஆத்ம பாரத்தை தேவன் தரும்படியா. பரிசுத்த ஆவியானவர் சின்ன பிள்ளைகளிலிருந்து வயோதிபர்கள் வரையிலும் பெரியவர்களுக்குள்ளே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே சகோதர சகோதரிகளுக்குள்ளே எல்லாருக்குள்ளும் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் இருக்கிற அழுந்து போகிற ஆத்மாவில் குறித்த ஒரு பாரம் அவனுடைய இருதயத்தை அழுத்தட்டும். ஒவ்வொரு திருச்சபை மக்களையும் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு திருச்சபை மக்களும் ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் ஆத்ம தாகம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ரீபா லகத்தரா சந்தனா சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஆத்ம பாரம் வரணும். வாழ்வ பிள்ளைகளுக்குள்ளே அழுந்து போற ஆத்மாவில் கொஞ்சம் பாரம் வர வேண்டும். ஏ ராபா லஹந்தரா சபௌனியா ஆண்டவரே, அல்லேலூயா. எல்லா விசுவாசிகளும் சுவிசேஷகனாய் சுவிசேஷிகையாய் மாற வேண்டும். ஊழியம் செய்யாமல் சபைகளிலே ஒரு விசுவாசி இருக்கக்கூடாது. அவர்கள் சுயநலவாதிகள். ஊழியம் செய்யாத விசுவாசிகள் அவர்கள் சுயநலவாதிகள். சபைக்கு மாத்திர வந்துவிட்டு வீட்டில் போய் கொண்டிருக்கிட்டு அதோடு அடுத்த நாட்டிமைக்கு சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் சபைகளை அல்ல. இனி சபைகளுக்கு இருக்கிற எல்லா விசுவாசிகளும் ஊழியம் செய்யணும். சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். சுவிசேஷ பாரமுள்ளவர்களாய் மாறணும். சபைக்கு வெளியே புறப்பட்டு போக வேண்டும். தெருக்களுக்கு போக வேண்டும். கிராமங்களுக்கு போக வேண்டும். சுவிசேஷ பாரம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றும்படியா. எல்லா திருச்சபைகள் மக்களையும் சுவிசேஷம் செய்கிறவளாய் ஊழியம் செய்கிறவளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஊரமசியோ வீரும் கையாய் பரலோகத்தில் வந்தீடேன் இயேசு நாதா, வேறு கையாய்பற லோகத்தில் வந்தீடேன் இயேசுநாதா, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தரு, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தரு, வேறு கையாய் பரலோகத்தில் வந்தீடேன் இயேசுநாதா. எல்லாரும் சொல்லுங்க, வேறு கையாய் பரலோகத்தில் வந்தீடேன் இயேசுநாதா, செய்திடவே ஆசீர் பொழிந்தரு, ஆத்தும ஆதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்தரு. ஆத்துல அதபடிக்கு நம்ம எல்லாரும் ஜபிக்க போற கடைசியாக ஜபிக்க போகிற காரியம், நம்முடைய தேசத்திலே சபைகளிலே ஆத்துமாக்கள் வரணும்னா இன்னொரு காரியம் சபையில் நடக்கணும். அது என்ன தெரியுமா? ஆவியானுடைய கிரியைகள் சபையில் இருக்கணும். ஹல்லேலூயா. சபைகளில் ஏன் ஆத்துமாக்கள் வரல? சபைகளில் ஆவியானுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் காணப்படலை. தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு சபைகளில் குறைந்திருக்கிறது. வெளிப்பாடுகள் சபைகளில் குறைந்திருக்கிறது. அற்புத அடையாளங்கள் சபையில் குறைந்திருக்கிறது. ஆவியானவருடைய கிரியை வெளியரங்கமான கிரியைகள் சபைகளிலே குறைந்திருக்கிறது. ஆனால் உலகத்தில் பிசாசானவன் பொய்யான அற்புதங்களை செய்து மாந்திரிகத்தின் மூலம் அற்புதங்களை செய்து ஜனங்களை தன்பட்சமாக இழுக்கிறேன். இந்த நாட்களிலே சபை ஜபிக்கணும். ஆமென். சபை ஜபிக்கணும். இனி எல்லா திருச்சபைகளிலும் பயங்கரமான அற்புதங்கள் நடக்கணும். ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. குருடர்கள் பார்வை அடையணும்.
ஓமியர்கள் பேசணும், முடவர்கள் எழுந்து குதித்து நடக்கணும், மரித்த பிரேதங்களை ஆலயங்களை கொண்டு வந்து போடணும், அவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும், அசுத்தாவிகள் புறப்பட்டு ஓட வேண்டும், ஆமென், தீர்க்க தரிசன வரங்கள் செயல்பட வேண்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்ப்போம். எல்லா ஜெபிங் ஆண்டவரே, இந்த நாட்களிலே எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் வல்லமையாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தல காலங்களிலே நீர் நடப்பித்த கிரியைகள் இந்த நாட்களிலே எல்லா திருச்சபைகளிலும் கர்த்தர் நடப்பிக்க வேண்டும். நீ கிரியை நடப்பிக்க வேண்டும். அவனுடைய கிரியைகளை சபை காண வேண்டும். சபைகளிலே தீர்க்க தரிசன வரங்கள் செயல்பட வேண்டும். சபைகளிலே வெளிப்பாடு வரங்கள் கிரியை செய்ய வேண்டும். சபைகளிலே கர்த்தாவே அற்புதங்கள் நடக்க வேண்டும். குருடர்கள் பார்வையடைய வேண்டும். ஊமையர்கள் பேச வேண்டும். முடவர்கள் குதித்தெழும்பி நடக்க வேண்டும். கேன்சர் கட்டிகள் மறைய வேண்டும். மரித்தவர்களை கொண்டு வந்து போட்டால் அவர்கள் உயிரோடு எழும்ப வேண்டும். ஏ லபல ஹதர சுபல ரக நதனியோ, ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆவியானுடைய வெளியரங்கமான கிரியைகள், பரிசுத்த ஆவியானவருடைய வெளியரங்கமான கிரியைகள் சபைகளிலே காணப்பட வேண்டும். ஆண்டவரே, தூய ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக. தூய ஆவியானவர் சபைகளிலே கிரியை செய்வீராக. தூய ஆவியானவர் சபைகளிலே கிரியை செய்வீராக. தூய ஆவியானவர் சபையிலே கிரியை செய்வீராக. தூய ஆவியானவருடைய கிரியைகள் சபைகளை வெளிப்படுவதாக. ஏ காபல ராதா ராதா நாதானியோ, இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கிரியைகள் சபையில் வெளிப்படட்டும். உம்முடைய கிரியைகள் சபைகளில் வெளிப்படட்டும். உம்முடைய கிரியைகள் சபைகளில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, ஓரா பாக்காபால ராதானியா, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அடுவாசனத்தை உறுதிப்படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பாய் உட்கார்ந்து கொண்டு ஆன்லைனில் பார்த்து கொண்டு அநேக தங்களை விண்ணப்பங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, பல தேவைகள் அவர்களுக்கு உண்டாண்டவரே, பல எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஐயா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகளை வாழ்க்கை மாறணும், என் கணவர் திரும்பி வர வேண்டும், என் பிரிந்திருக்கிறவர்கள் வாழ்க்கை மீண்டும் சீரமைக்கப்பட வேண்டும், எங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற கடன் பாரங்களை காத்து மாற்ற வேண்டும், என் பிள்ளைக்கு திருமணமாகலையே ஆண்டவர் அற்புதம் செய்யணும், திருமணமாகி உத்தர பாக்கியம் இல்லாத இருக்கிறார்களே அற்புதம் செய்யணும், எத்தனை எத்தனை விண்ணப்பங்களோடு உங்களுடைய பிள்ளைகள் இப்படி சமூகத்தில் இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். யார் யார் எந்தெந்த இடங்களிலே கண்ணீர் விட்டு கொண்டு ஏசப்பா ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்காண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்திலே அற்புதத்தை செய்வீராக. அற்புதம் நடக்கட்டும். இந்த ராத்திரி வேளையில் அப்படிப்பட்ட நிலையில கண்ணீரோடு கூட இருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமை வெளிப்படட்டும். நீர் மகிமைப்படும். அப்படியே செய்தபடியாலுமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இயேசுவி நாமத்தில் பிதாவே, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த சகலவாலும் வருவாதே. ஆமே. கத்தரங்களோடு இருப்பாராக. தொடர்ந்து ஜெபிங்க. இந்த ஜபத்தை குறித்து மற்ற அநேகருக்கு சொல்லுங்கள். நம்ம மாத்திரம் இல்லை, எவ்வளோ பேர் இந்த ஜபத்தில் நீங்கள் இணைக்க முடியுமே, இணைங்க. ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம், சாத்தானை ஜெயிப்போம், தேசத்தை சிந்தித்திப்போம். காட் பிளெஸ் யூ. ஆமென், ஆமென். வாண்டவிப்போம்.